ஓகே ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேம் அட் வைட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு புதுசாக நம்ம பப்ஜி மொபைலுக்கு வந்திருக்க ட்ரஷர் ஆண்டர் ஈவெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ட்ரஷர் கண்டுபிடிக்கிறது மூலம் உங்களுக்கு ஏஜி கரன்சி, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக அதில் ஏஜி கரன்சி கிடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு பர்மனண்ட்டான அவுட்ஃபிட்டும் கிடைக்கிறது இந்த ஈவெண்ட்டில். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஈவெண்ட் வந்துக்கோங்க. ஈவெண்ட் வந்து ரெக்கமெண்டடில் ஸோ ட்ரெஷர் ஹண்டர் சொல்லிட்டு புதுசாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்ன ரூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு மூணு ஏரியாவை பிடிச்சி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மூணு ஏரியாவில் மூணு மூணு ட்ரெஷர் மாரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மூணு ட்ரெஷரையும் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாரி அன்லாக் ஆகும். ஸோ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 100 ஏஜி கரன்சி கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதுலேயும் ஏஜி கரன்சி, ஒரு பர்மனண்ட்டான ஒரு ஹெட்கியர் மாரி ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஏரியாவோட லொக்கேஷன்லாம் எங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜி நம்ம ஸ்பான் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இதுவாகுது, ஷோவாகுது. ஸோ நீங்கள் லாபிக்லேயே இருக்கும்போது லாபிலேயே இந்த இதுக்கு முன்னாடி போய்ட்டு டேக் ஃபோட்டோக்கு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ டேக் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து டேரெக்டாக இன்வென்டோரிக்கு போய்டும். ஸோ செகண்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்டேப்லரில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கிட்டையும் போய்ட்டு நம்ம டேக் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டோன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் நம்மளுக்கு டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஸோ இன்வென்டோரிக்கே போயிடும். ஸோ கடைசியாக நம்ம இன்வென்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் லொக்கேஷன் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டேப்லரில் தான், சாரி ஷெல்டர் ஏரியாவில் இருக்குது. ஸோ ஷெல்டர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஸோ மூணாவது மான் மாரி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கிட்டேயும் போய்ட்டு நம்ம டேக் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ மூணு ஏரியாவும் நம்ம லொக்கேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ இது இல்லைன்னு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட இன்வென்டோரியில் போய் சேவ் ஆகிடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்வென்டோரியில் டேரெக்டாக வந்துடுச்சு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு, ஸோ நம்ம ட்ரெஷர் ஹண்டர் ஈவெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு, அதுக்கப்புறம் ஸோ இதில் அந்த மூணு லொக்கேஷனும் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு பாக்ஸ் ரிவார்டு மாரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிவார்டை பார்த்தீங்கன்னா, ஸோ 100 ஏஜி கரன்சி கிடைக்குது அந்த ரிவார்டில். ஸோ மறக்காமல் அந்த 100 ஏஜி கரன்சி கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாரியே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 9 ட்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் ஏரியா தான் அன்லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏரியா இருக்குது. ஸோ ரெண்டாவது ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னும் அன்லாக் ஆகிறதுக்கு 44 hours இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூணாவது ஏரியா பார்த்திங்கன்னா 92 hours இருக்குது அது அன்லாக் ஆகிறதுக்கு. இந்த ஏரியாவில் அன்லாக் ஆனதுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு மொத்தமாக 9 வந்து ட்ரெஷர் ஏரியா இருக்கும். ஸோ அந்த 9 ட்ரெஷர் ஏரியாவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு பெர்மனண்ட்டான ஒரு அவுட்ஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஏரியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா அது உங்களுக்கு ஏஜி கரன்சி, அதுக்கப்புறம் ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ஹெட் கியர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க இந்த ஈவெண்ட்டில். ஸோ இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இதில் இருக்க ஏஜி கரன்சி, அதுக்கப்புறம் பெர்மனண்ட்டான ஒரு அவுட்ஃபிட்டு, அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும், கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க கைஸ். மறக்காமல் இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ பெர்மனண்ட்டான அவுட்ஃபிட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 ஏரியா பார்த்திங்கன்னா லாக்லேயே வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2 ஏரியாவும் அன்லாக் ஆனதுக்கப்புறம் ஸோ அந்த ஏரியா லொக்கேஷனும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ ஆலில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்போலாம் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறோமோ ஸோ அப்போலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துருக்கும். ஸோ இதோட நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய், சி யூ ஜோன் கைஸ். மறக்காமல் போகும்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அப்படியே ஐத்து விட்ருங்க. மறக்காமல் லைக் பண்ணி விட்டு போங்க இந்த வீடியோவுக்கு. அப்போ தான் எனக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப் மாரி இருக்கும். பாய் கைஸ்.